Dear students, plus 2 maths, chapter 9, applications of integration, thogainun kanidathin, payan paadugal. Example 9.63, find the volume of a right circular cone of the base radius r and height h. இப்ப நமக்கு இந்த கோனோட ஷேப்புங்க நம்ம வரைஞ்சிருக்கோம். அதனுடைய ஹைட் வந்து ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஜீரோவிலேருந்து இது வரையும் நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த கோனோட ரேடியஸ் அப்படின்னும்போது இது தான் நமக்கு ரேடியஸ். இது ஃபுல்லாக சர்க்குலர் ஷேப்பு. இதனுடைய ரேடியஸ் வந்து இது வந்து ஆர். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏ வந்து 0,0, இந்த பி வந்து இந்த டிஸ்டன்ஸு எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஹெச்ன்றதுனால H,0 எழுதிக்கிறோம். இந்த சி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஹெச்சு, ஒய் கோஆர்டினேட் வந்து ஆறு, அதனால் H,R அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த லைனை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த சர்க்குலர் ஷேப் ஏரியா வந்து இது, இந்த ஏசின்ற ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஏசின்ற சைடை வந்து பேஸ் பண்ணி அபவுட் த எக்ஸாக்சிஸ் வந்து நம்ம ரிவால்வ் பண்ணோம்னா இந்த கோன் ஷேப் நமக்கு கிடைச்சிரும். இந்த கோனோட வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட்டாயமாக இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து X1, Y1, X2, Y2 சாரி X2, Y2 அப்படின்ற ரெண்டு பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிப்போம். அந்த பிரகாரமும் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த லைன் வந்து பாசிங் த்ரூ த ஆரிஜன் அப்படின்றதுனால நம்ம இதனுடைய ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். இது சப்போஸ் இது தீட்டா அப்படின்னு வச்சோம்னா டேன் தீட்டா சீக்குவல் டு நமக்கு R/H வந்துடும். அதனால் ஒய் சீக்குவல் டு MX அப்படின்னா எம் வந்து இந்த இடத்துல R/H, அதனால் ஒய் சீக்குவல் டு R/H×X அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். X1, Y1 வந்து 0,0, X2, Y2 வந்து H,R அப்படின்னு எடுத்திருக்கேன். ஃபார்முலா இது தான், ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைனோட ஈக்குவேஷனுக்குரிய ஃபார்முலா இது. X-X1/X2-X1=Y-Y1/Y2-Y1. இப்போ X-0/H-0=Y-0/R-0. ஏன்னா X1, Y1 வந்து ஜீரோன்றதுனால நம்ம இது ரெண்டுக்குமே X1 இருக்கிற இடமும் ஜீரோ தான் வரும், Y1 இருக்கிற இடமும் ஜீரோ தான். இந்த லெஃப்ட் சைடு வந்து X/H வருது, ஈக்குவல் டு இது வந்து Y/R. இந்த வந்து ஒய் தான் நமக்கு தேவை. இந்த ஆர் இந்த பக்கம் கொண்டு போனோம்னா R/H×X வந்துடும். தேர்ஃபோர் Y=R/H×X எழுதிக்கிறோம். அதுக்கடுத்த ஸ்டெப்பில் இதை வந்து நமக்கு வால்யூம்ன்றதுனால நமக்கு π y²dx தான் வேணும். அதனால் இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது Y²=R²/H²×X² வந்துடும். தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் கிவன் பை V=A2B π y²dx. இது வந்து ஃபார்முலா. இங்கே வந்து நம்ம எந்த லிமிட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா X=0 இந்த X=H அப்படின்ற இந்த லிமிட் 0 to H தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 0 to H Y² வந்து R²/H²×X²dx. R²/H² கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால அதையும் நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம்னா π R²/H² வந்துடும். 0 to H X²×dx π R²×H² X²ஓட இன்டகிரேஷன் X³/3. 0 to H வந்து லிமிட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்கும்போது நமக்கு இந்த π R²/H² வந்து அப்படியே இருக்கும். இந்த X³க்கு பதிலாக ஹெச் கொடுக்கும்போது H³/3 வந்துடும். லோயர் லிமிட் வந்து 0 வந்துடும். அதுக்கு அடுத்தது π R²/H²×H³/3 வரும். H² கேன்சல் பண்ணோம்னா மேலே ஒரு ஹெச் மட்டும் இருக்கும். 1/3 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறோம். π R²/H இதுதான் வந்து கோனோட வால்யூம்க்குரிய ஃபார்முலா. தேங்க்யூ.